வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமது வைத்தீஸ்வரா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய மிகவும் உதவிகரமா இருக்கும். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இன்றைய பதிவை பார்ப்போம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிற முறையை பத்தி பார்க்க போறோம். கழிவு தேக்கம் நோய், கழிவு நீக்கம் ஆரோக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப சரியான நேரத்துக்கு வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிறது, சரியான நேரத்துக்கு மலம் கழிக்கிறது, அந்த குறிப்பிட்ட நேரத்துல காலை எழுந்து உடனே மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது காலை கடன் நாம் சொல்லுவோம். இதை நம்ம வந்து எல்லாரும் யாருமே வந்து சரியா பண்றதில்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு டைம் கிடையாது. நம்ம லேட்டா படுக்கிறோம், காலையில வந்து நேரம் கழிச்சு எந்திரிக்கிறோம், ஆபீஸ்க்கு அந்த டைமுக்கு போயாகணும், அந்த 9 மணி 10 மணிக்கு ஆபீஸ் போயாகணும். ஆனா நம்ம எந்திரிக்கிறதே பாத்தீங்கன்னா 8:30 9 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்ப என்ன செய்யறோம்னா, அந்த மலம் கழிக்கிற ஃபீலே இல்லை, டாய்லெட் போற ஃபீலே இல்லை, இருந்தாலும் போய் பாக்குறோம் வரதில்ல. அப்படியே வந்தாலும் திரும்பி பாட்டுவோம், இன்னைக்கு அதிகமா போயிட்டுமோன்னு நினைச்சிட்டு நம்ம திரும்பி எந்திரிச்சு வந்துடுறோம். அது முழுமையா மலம் கழிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு முறையாவது மலம் கழிக்க வேணும், இல்ல வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் 2 முறையும் மலம் கழிக்கலாம். ஆனா நிறைய பேர் அதை நம்ம செய்யறது இல்ல. குளிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குளிர்வித்தல், உடம்பு வந்து கூலிங் பண்றது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நம்ம யாரும் பண்றது இல்லை. குளிக்கிறதே 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா குளிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி மலம் கழிக்கிறது பார்த்தீங்கன்னா, சரி 2 நாளைக்கு மாதிரி தான் போனோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிளிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனால் மலம் தான் வந்து நோயை வந்து உருவாக்குது. நீங்கள் 1000 தான் வந்து நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாத்திரை எடுத்தாலுமே, அல்லது நீங்கள் ஒரு சிகிச்சை மூலமாக வந்து கழிவுகளை நீக்குன்னு சொன்னாலுமே, மலம் கழிக்காமல் சிறுநீர் கழிக்காமல் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து பெரிய அளவில் நீக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீக்கவே முடியாது. அது ஒருவேளை வந்து நம்மளுக்கு மலம் கழிக்கிறதுல சிரமம் இருக்கு, இல்ல வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம் நினைக்கிற நேரத்துல மலம் போகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருக்கடியில, இல்ல வந்துட்டு கால சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு எளிமையான முறை இருக்கு. மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது குடல் சுத்தம் அப்படிங்கிறது, உடல் சுத்தமே நீங்க வந்து குடலை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க சுத்தம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க உடம்புல இருக்கிற கழிவுகள் நீங்கும். ஏன்னா இங்கிருந்தா நல்லது கெட்டது எல்லாமே இங்கிருந்தா வயிற்றுல தான் உருவாகுது. நீங்க நல்லதா சாப்பிட்டீங்கன்னா அது நல்ல சத்துக்களை உடம்புக்கு கொடுக்கும், நீங்க கெட்டதா சாப்பிட்டீங்கன்னா கெட்ட சத்தை உடம்புக்கு கொடுக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க பல உணவுகளா நீங்க எடுத்துக்கிறீங்க, ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் ஐட்டம் மாதிரி எடுத்துக்கிறீங்க, நல்ல சத்தை உடம்புக்கு கொடுக்கும். இதே வந்துட்டு ஒரு விஷத்தை குடிக்கணும்னு வச்சுக்குவேன், அந்த குடல் தான் எல்லா பக்கத்துமே வந்து அந்த விஷத்தை வந்து சப்ளை பண்ணுது. அப்போ நம்ம ஆரோக்கியமான உணவை உண்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த குடலை வந்து நம்ம தினம் வந்து சுத்தமா வச்சுக்கிறோமா அப்படிங்கறதுல நம்ம வந்து கவனமா இருக்கணும். நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல சமைக்கிறோம்னா அடுத்த நாள் நீங்க சமைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நைட்டே வந்து எல்லாம் கழுவி கமுத்தி வச்சுட்டு தான் நம்ம வந்து படுக்கிறோம். மடி காலில் எடுத்து அந்த கழுவி வச்சு பாத்திரத்தை எடுத்து அடுத்த நாள் உணவு நம்ம வந்து சமைக்கிறோம், அதுல தான் பரிமாறோம் சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம குடல் அப்படிங்கிறது வந்து சுத்தமா இருந்தா தான் நீங்க அடுத்த நாள் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து அது ஜீரணித்து அந்த நல்ல ஒரு சக்தியை வந்து நம்ம உடம்பு முழுசும் கொடுக்கறதுக்கு அது தயாரான நிலையில் இருக்கும். இல்லை நீங்க சரியா மலம் போகாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணமாகாம வந்து விஷமா மாறிடும். உள்ள இருக்கிற அந்த தேங்கி நிற்கிற மலம் என்ன செய்யறோம்னா, அந்த மலத்துல வந்து சத்துக்களை வந்து எடுக்க ஆரம்பிக்கும், கெட்ட சத்துக்களை எடுத்து உடம்பு முழுசும் கொடுக்கும். அது என்ன ஆகுனா உங்க வியர்வையில நாற்றத்தை ஏற்படுத்தும், தோல்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும், கண்கள் வந்து அந்த பேழையில இருக்கும். நார்மலா நீங்க பக்கத்துல போனீங்கன்னாவே ஒரு துர்நாற்றம் வீசும், நிறைய அந்த தோல் சம்பந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கும் வந்து இந்த சளி வர்றது நிறைய இருக்கு. எக்ஸ்டர்னலா வந்து இந்த புண்ணு வர்றது, சொறி சிறங்கு அத்தனையுமே வந்துட்டு உங்க குடல் சுத்தம் இல்லாம காரணம் வந்து ஒரு 50% வச்சுக்கலாம். அப்படி அந்த சரி நம்ம நினைச்ச நேரத்துல எப்படி நம்ம டாய்லெட் போக முடியல, நம்ம மலம் கழிக்கிற முடியல நேரம் பத்துல, இல்ல வந்து முழுமையா மலம் வரல, நான் டாய்லெட் போக நினைக்கிறேன் பட் மலம் முழுசா வரல அப்படிங்கிற மாதிரி நேரத்துல வந்து எப்படி நம்ம வந்து மலம் கழிக்கிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இனிமா கேன் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இனிமா கேன் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹோல்ஸ் வந்து மேல வந்து மாட்டி தொங்க விட்டுக்கிறதுக்கு இதுல ஒரு டியூப் ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காந்தியடிகள் காலத்துல இருந்தே இருக்கு, இந்த முறை இருக்கு. அவர் நிறைய மீட்டிங்ல வந்து இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு, அதாவது இனிமா கேன் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம இயற்கை மருத்துவர்கள் நம்மளால என்ன சொல்லணும்னா, தினமே இது கொடுக்கலாம் தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஆனா என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்னன்னா, வாரத்துல 1 நாளோ 2 நாளோ கொடுத்தீங்கன்னா போதும். மலம்ங்கிறது இயற்கையா கழிக்கணும். நீங்க தினம் இந்த இனிமா கேன் வச்சு கொடுத்தோம்னாலுமே வந்து உடம்பு வந்து அதுக்கு வந்து பழகிக்கும். இதுல சாதாரண தண்ணி ஊத்துனா போதும், அதாவது நார்மல் வாட்டரு, ரொம்ப கூலிங்காக ஊத்த கூடாது, ரொம்ப சுடுதண்ணியும் ஊத்தக்கூடாது. என்ன செய்யணும்னா, நீங்க உங்க தலைக்கு மேல இருக்கிற மாதிரி மாட்டி வச்சிடணும், மாட்டி அதாவது ஆசன வாய்க்கு எட்டுற மாதிரி மாட்டி வச்சுக்கணும். இந்த டிப் பண்ணும்போது உங்களுக்கு ஆசன வாய் கட்டணும், அதாவது மலம் கழிக்கிற இடத்துல. என்ன செய்யணும்னா, இதுல வந்து லேசான ஒரு ஆயிலை தடவிக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு ஆசன வாயில ஆயில் தடவிக்கலாம். லைட்டா அது மாதிரி நீங்க டிப் பண்ணி விட்டீங்கன்னாவே அதுல இருக்கிற தண்ணி என்ன ஆகுனா குடல் வந்து உள்ள உறிஞ்சிக்கும், அந்த மலக்குடல் உள்ள உறிஞ்சிக்கும்.
முடிஞ்சினாலும் 2 நிமிஷம் அல்லது வந்து 1 நிமிஷம் தான் வச்சிருக்க முடியும்ல. ஆனா அந்த கோர்ஸ் பயங்கரமா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம்லாம் ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் அப்படிங்கிறத ரொம்ப வந்து முடியாது, ஒரு 30 செகண்டோட வச்சிருக்க முடியாது. ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணியை உறிஞ்சி குடல் உறிஞ்சிருந்தாங்கன்னா உள்ள இருக்கிற மொத்த மலத்தையுமே ஒரே ஸ்டோர்ல வந்து டக்குன்னு வந்து வெளியே கொண்டு வந்துடும். இதுல வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா டோட்டலாவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு குடலுடைய சிஸ்டம் இருக்கிற மொத்த மலத்தையுமே வந்து கீழே கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து அந்த தண்ணிக்கு இருக்கிறதுனால நீங்க இந்த இனிமேக்கான கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. நார்மலா நீங்க மோஸ்ட்லி வந்து ரெகுலரா வந்து இனிமா குடுக்காம போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மலம் கழிக்க எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் வந்து இந்த வாரத்துல 2 முறை அல்லது 3 முறை நீங்க வந்து அவசியம் யூஸ் பண்ணுங்க. குடலை சுத்தம் செய்யுங்க. குடல் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னாவே வந்துட்டு உடம்புல இருக்கிற மொத்த கழிவுகளும் வெளியே வந்துடும். உங்களுக்கு தேவையில்லாத வரக்கூடிய அந்த வீரவை நாற்றம், தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் வந்து நீங்க இருக்கிற பெரிய உதவிகரமா இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள், ரத்தநாளங்கள் சம்பந்தமான நோய்கள், குடல் சம்பந்தமான அந்த வாயு தொல்லை, அல்சர் தொல்லை, இந்த மாதிரி எந்த தொல்லையுமே இருக்காது. இந்த இனிமா கேன் வந்து நிறைய நோய்களை, மலத்தை மட்டுமா சரி பண்ணுது அப்படின்னா நிறைய நோய்களையும் வந்து இது சரி பண்ணும். அதனால அவசியம் இந்த இனிமா கேனை யூஸ் பண்ணுங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த இனிமா கேன் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். அவசியம் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒரு நோயற்ற வாழ்வை வாழுங்க. அவசியம் உங்க எல்லாத்துலயும் ஒரு இனிமா கேன் கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கு. இது வந்து இந்த சித்தா மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகள் எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பயப்பட தேவையில்லை, ரொம்ப எளிமையாக யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கஷ்டமோ இல்லை பக்க விடைகளோ கிடையவே கிடையாது. அதனால் அவசியம் வாங்கி வச்சு நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் செய்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. நம்ம பதிவுகளை வந்து மிக பெருமையாக பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.